ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மதன் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மதன்குமார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிற ஒரு க்வெஷ்சனுக்கு தான் இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்னுடைய தாக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 10, 11, 12th பப்ளிக் எக்ஸாம் போயிட்டுருந்தது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 10th பப்ளிக் எக்ஸாம் இன்னும் நடக்கவே இல்லை, 11th இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. பட் இருந்தாலும் அந்த ஃபைனல் லாஸ்ட் எக்ஸாம் எழுதின போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட 34,000 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் அப்பியரிங் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ரீ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு மிக மிக பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எப்போ நடக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தீங்க, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்கு நான் உங்களுக்கு இப்போது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லா வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் யூ டு பி ஸ்டே இன் யர் ஹோம், ஓகேவா? ஸோ இந்த 144 முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டில் இருங்க. உங்கள் லைஃப்பை மட்டும் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப்பும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட். ஸோ கைண்ட்லி டூ திஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும், ஸோ 12th பேப்பர் வேல்யூவேஷன் இது இதை பற்றி தான், 11th 12th பேப்பர் வேல்யூவேஷன் இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள். எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சற்று முன் நமக்கு கிடைத்த இந்த தகவலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் பள்ளி கல்லூரிகள் திறப்பு எப்போது, மத்திய அரசு விளக்கம், ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே ஸ்டெப் எடுக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். April 14th பிறகு நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படுமா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 144 போட்டு 21 டேஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 14th தான் உங்களுக்கு முடியுது லாக்டவுன். ஸோ அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எப்போது ரீஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு குவெஷனுக்கான ஆன்சர் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மாதம் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. ஸோ கடந்த மாதம் 24th நள்ளிரவில் இருந்து இந்த ஊரடங்கு அமலுக்கு வந்ததால் பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. ஸோ தற்போது ஆன்லைன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆன்லைனில் டீச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் டீச் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அது தெரியாதவங்க பாருங்கள், பாடங்கள் நடத்தப்பட்டு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 21 டேஸ் வந்து லாக்டவுன் ஊரடங்கு வருகிற 14th, அதாவது April 14th பார்த்தீங்க அப்படின்னா முடியுது. ஸோ இந்த லாக்டவுன் வந்து நீடிக்கும் என்னும் தற்போதைக்கு இல்லை என்று மத்திய அரசு ஏற்கனவே கூறியுள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, April 14th முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன வாட் வில் பி ஹேப்பன், கோயிங் டு பி ஹேப்பன் அப்படிங்கிறது அந்த 14th அன்னைக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எனவே பார்த்தீங்க அப்படின்னா, 14th அதாவது April 14th பிறகு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஸோ இதற்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பற்றி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது முடிவு தெரியும் அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கு, அதாவது முடிவு அப்படின்றது இந்த பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஸோ மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு மத்திய அரசுக்கு மிகவும் முக்கியம். ஸோ 14ஆம் தேதிக்கு பிறகு பள்ளி கல்லூரிகளை மீண்டும் திறப்பது பற்றி இப்போது எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதாவது பிகாஸ் ஆஃப் டியூ டு இந்த கொரோனா வைரஸ்னுடைய ஸ்ப்ரெட்டிங்ஸ் நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகிற விஷயம், எல்லோரும் அறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த கொரோனா வைரஸ்னுடைய ஸ்ப்ரெட்டிங்ஸ் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஏப்ரல் 14th ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக 15th வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதர்வைஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறத பார்த்தா என்ன நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14th வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க 15th ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ பிகாஸ் ஆஃப் எல்லாமே இந்த கொரோனா வைரஸ்னுடைய இந்த தாக்கம் குறைஞ்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ 14ஆம் தேதி அன்று அப்போதைய கொரோனா நிலவரத்தை ஆய்வு செய்வோம் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த 14th அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா தான் பள்ளி கல்லூரிகளை மீண்டும் திறப்பதா அல்லது மேலும் சில நாட்களுக்கு மூடுவதா என்பது குறித்து 14ஆம் தேதி முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை 14ஆம் தேதிக்கு பிறகும் பள்ளி கல்லூரிகளை தொடர்ந்து மூடுவதாக இருந்தால் மாணவர்களின் கல்வியாண்டில் இழப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முயன்று வருகிறோம். அதாவது அவங்களுடைய ஸ்டடீஸ் சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட் ஆர் த மெத்தட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் அப்படிங்கிற எல்லா மெத்தட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஆன்லைனில் பாடங்கள் நடத்தப்படுகின்றன, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச் க்ளோஸ்லி வாட்ச் டு த டீச்சிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ன ஆன்லைன் யூடியூப்பில் பாருங்கள். ஸோ நம்ம சேனல்லையும் நிறைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பள்ளி கல்லூரிகள் பின்பற்றி வரும் செயல் திட்டத்தை எனது அமைச்சகம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. ஸோ நிலைமை சீரடைந்து ஊரடங்கு விலக்கப்பட்டவுடன் நிலுவையில் உள்ள தேர்வுகளை நடத்துவது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 10th எக்ஸாம், 11th இன்னும் ஒரு எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம், அண்டு 12th லாஸ்ட் எக்ஸாம், ஆப்சன்டீஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம், 34,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் அது நடத்துகிற அந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது, ப்ளஸ் 11th 12th ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆன உடனே, இங்கே கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்ஸ் கண்ட்ரோல் ஆன உடனே இந்த வேலைகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்து எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக போகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த விஷயம் இந்த ஒரு செய்தியை எல்லாருக்குமே தவறாமல் மறக்காமல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஓகே? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே இன் ஹோம், ஸ்டே இன் ஹோம், ஸ்டே இன் ஹோம். தேங்க்யூ.